தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்கு தனிப்பெரும் கருணை நாளையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆணையின் பேரில் ஆண்டு முழுவதற்குமான அன்னதான திட்ட துவக்க நிகழ்ச்சி சென்னை கொரட்டூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாடலாத்ரி ஏரிக்கரை சீயாத்தம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் தடப்பால் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலார் திருவுருவத்திற்கு திருவாசகம் பாடி மரியாதை செய்து அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சமபந்தி உணவு அறிந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டை சேர்ந்த பத்மாவதி என்பவர் தனது குடும்பத்துடன் கோபால்சாமி தோட்டம் பகுதியில் வசித்து வருகிறார். இவர் ராஜாஜி மார்க்கெட் அருகே பூ வியாபாரம் செய்து வருகின்றார். வியாபாரம் முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்மநபர் பத்மாவதி கழுத்தில் அணிந்து இருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 சவரன் தங்க தாலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த பத்மாவதி பொதுமக்கள் உதவியுடன் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் கிராமத்தில் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் சக்கரை நாற்காலிகள், ஊன்றுகோள்கள், காது கேட்கும் கருவிகள் உள்ளிட்டவைகள் என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் நகரை சேர்ந்தவர்கள் ராஜபாண்டி பரணி செல்வி தம்பதியினர். இவர் லாயல் மில் காலனியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர்கள் பெருமாள் நகரில் புதிதாக வீடு கட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குடியேறியுள்ளனர். வீடு கட்டுவதில் அவருக்கு கடன் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதேபோல் தற்போதும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக தெரிகின்றது. இந்நிலையில் வெளியில் சென்று வீட்டிற்கு வந்த அவர்களது மகன் வீட்டின் கதவு உட்புறமாக பூட்டி இருந்ததால் அவர் கதவை தட்டியுள்ளார். நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது பரணி செல்வி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் ராஜபாண்டி கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளனர். பின்னர் இருவரது சடலங்களையும் மீட்ட போலீசார் இது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1981-82 பத்தாம் வகுப்பில் படித்த மாணவர்கள் சந்திப்பு பள்ளியில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பழைய நினைவுகளை பகிர்ந்து தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி வாழ்த்து பெற்றனர். ஈரோடு மாவட்டம் வந்தியூர் வட்டம் தாமரைக்கரையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் மலைப்பகுதியில் புதிய நடமாடும் மருத்துவக்குழு சேவை, புதிய 108 அவசர ஊர்தி சேவை உள்ளிட்ட நிலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஹெச் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினர். மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் கௌசிக் ராம். இவர் நடித்து திரைக்கு வந்துள்ள காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திரையரங்கத்தில் திரையிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த திரைப்படத்தை காண திரையரங்கத்திற்கு வந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திரையரங்கத்தின் முன்பு பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். தொடர்ந்து திரைப்பட பேனருக்கு பாலாபிஷேகம் செய்ததோடு படம் வெற்றியடைய பிரார்த்தித்து தியேட்டர் முன்பு தரையில் அமர்ந்து மன்சோறு சாப்பிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி செந்துறை அருகே பிள்ளையார் நத்தம் பகுதியில் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக நத்தம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பகுதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்க முனியசாமி உள்ளிட்ட போலீசார்கள் ரோந்து சென்றனர். அப்போது அந்த பகுதியில் அரசு அனுமதியின்றி செம்மண் அள்ளியதாக 2 டிராக்டர்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய டிராக்டர் டிரைவர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மூவலூர் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜ்குமார் கட்டுமான பணியில் சித்தாளாக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் நேற்று பணிக்கு சென்றவர் வீடு திரும்பாத நிலையில் காலை மயிலாடுதுறை அருகே மஞ்சளாறு ரயில்வே தண்டவாளத்தில் இடது கண், பின்தலையில் பாட்டில் மற்றும் கருங்கல்லால் குத்தப்பட்டு
கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை ரயில்வே போலீசார் ராஜ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது குறித்து சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதில் தொடர்புடைய மயிலாடுதுறை சித்தர்காடு தெற்கு வீதியைச் சேர்ந்த கபிலன், குத்தாலம் மகாதானபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வள்ளல் பெருமான் 200வது ஆண்டு விழா மற்றும் வள்ளல் பெருமான் தர்மசாலை துவங்கிய 156வது ஆண்டு விழா, வள்ளல் பெருமான் ஜோதி தரிசனம் காட்டுவித்த 152வது ஆண்டு விழா என முப்பெரும் விழாவினை முன்னிட்டு தபால் உரை மற்றும் சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. மேலும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையடி அண்ணாமலையில் அமைந்துள்ள திரு அருட்பாப்பு இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வள்ளலாரின் முப்பெரும் விழா ஆணையர் கே பி அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி இன்று தேசிய ஒற்றுமை தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனொரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு அறிவுரையின் பேரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் 20 பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து ஒற்றுமை ஓட்டம் ஓடினர். இந்த ஓட்டத்தினை புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலர், புதுக்கோட்டை நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர் லதா கருணாநிதி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இந்த பேருந்து ஓட்டமானது பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் பிரகதாம்பாள் பள்ளியை வந்தடைந்தது. பின்னர் பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் அனைவரும் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அடுத்த கரும்பாக்கம் கிராமத்தில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று விடியற்காலை சுமார் 2:30 அளவில் மர்ம நபர்கள் சிலர் வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு கையில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்துள்ளனர். அப்போது வங்கியின் இரவு பாதுகாவலர் ஆபேல் என்பவரை அந்த மர்ம கும்பல் கட்டையால் தாக்கி அவரை கயிற்றால் கட்டி அருகே உள்ள கழிவறையில் வைத்து அடைத்துவிட்டு பின்னர் வங்கியின் சுவற்றை இடிக்க முயன்றனர். ஆனால் இடிக்க முடியாததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதைத் தொடர்ந்து கழிவறையில் அடைக்கப்பட்டிருந்த வங்கி பாதுகாவலரை மீட்ட பொதுமக்கள் அவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த கொள்ளை முயற்சி குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒலிமுகமதுபேட்டை ஹாஜிநகர் பகுதியில் தமிழ்நாடு தவிஹி ஜமாத் கிளை சார்பாக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒலிமுகமதுபேட்டை தோப்பு தேரு பகுதியில் சாலை அமைத்து தர வேண்டும், பள்ளி அருகே குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டும், குற்றங்களை தடுக்க சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தப்பட்டது. சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் உள்ள சமூக நலக்கூடத்தில் மண்டலம் 5 உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை விவசாயிகளுடன் மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு நவீனம் மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதார அலுவலர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவிரி நகர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமிபதி ஜெயசுதா தம்பதியினர் தங்களது மகள் அனுஸ்ரீ என்பவரை அரியலூர் அரசு கல்லூரியில் சேர்ப்பதற்காக தங்களது 11 மகன் திருப்புகழ் மற்றும் உறவினர் நாராயணன் ஆகியோருடன் காரில் சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் கார் போச்சம்பள்ளியில் இருந்து வாழப்பாடி வழியாக சேலம் சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் ஓம் சக்தி உட்பட 6 படுகாயமடைந்தனர். இதைக் கண்டு அப்பகுதி மக்கள் 6 வீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வாழப்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.